Hi friends, welcome to Kathirifa channel. In this channel, we have a lot of beef kulambu. We have 1 kg of beef. We have a lot of paste. We have a lot of caramel, pepper, and pepper. At least 4 to 5 whistles. We have a lot of water. We have a lot of water. We have a lot of water. We have a lot of வதக்கின பிறகு தக்காளி மூணு எடுத்து கட் பண்ணி போட்டுட்டு உப்பு லைட்டா தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கறி நல்லா வெந்திருச்சு பாருங்க விசில் விட்டதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணியாச்சு அந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிடுங்க In this stage, we will put a light on the potato and taste it. நல்ல is இது கூட நீங்க போட்டுக்கலாம் பட் நான் இன்னைக்கு போட்டுக்கறேன் நல்ல ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் வேக வச்ச கறிய வடிகட்டி எடுத்துக்கலாம் இதல போட்டுட்டு நல்லா பரட்டிக்கோங்க பரட்டின பிறகு நம்ம வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா போட்டு mix பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெயிலே அத நல்லா அந்த மிளகாய்த்தூள் வாசம் போனதுக்கு அப்புறம் வேக வச்ச தண்ணியே எடுத்து இதல ஊத்திறேன் அவ்ளோதாங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஒரு கொதி விட்டா போதும் அவ்ளோ டேஸ்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்ல நான் வந்து அந்த பெரிய எலும்பு இருந்தது இல்லையா அது தனியா எடுத்து வச்சிக்கிட்டேன் அப்பதான் வந்து குழம்புல அது mix பண்ண முடியாது மிளகாய்த்தூளோட அது இப்ப எடுத்து போட்டுட்டு மூடி போட்டு திறந்து பார்த்தா இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சி வந்திருக்கும் வெளியில அப்படி வந்துருச்சுனா குழம்பு ரெடி கொத்தமல்லி தழை தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்மளோட பீஃப் குழம்பு டேஸ்ட் பண்ணி பாப்போம் ரொம்பவே டேஸ்டா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பீஃப் குழம்பு வெப்பது எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க